ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 18/3/2019 திங்கக்கிழமை வாரத்தோட முதல் நாள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோத்தின கருத்துக்கள் ப்ளஸ் உங்களுடைய சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டில் 11,426 அப்படிங்கிற லெவலில் 83 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து நிஃப்டி 50 ஒரு பாசிட்டிவான கேண்டில் பதிவு செஞ்சிருந்தது. ஸோ போன வாரம் ஃபுல்லாகவே மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தது. 11,480 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகி 6 மாதத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல ஹை லெவல் ரீச் பண்ணது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருந்தது. ஸோ போன வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் எப்படி இருந்தது, அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள், பங்குகளை பற்றி எல்லாமே நம்ம தனியாக வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ 11,426 அப்படிங்கிற லெவலில் 83 முள்ளிகளுக்கு மேலே முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை பற்றி போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்களுக்கும் இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது 18ஆம் தேதிக்கு முக்கிய சில தகவல்கள். ஸோ நியர் டேர்ம் வந்து நிஃப்டிக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது, இருந்தாலும் ஒரு சின்ன மைனர் டவுன் ட்ரெட் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கலாக இருக்கிறதுனால அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். 11,520 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே நிஃப்டி போகும்போது நல்ல ஒரு அப் ட்ரெண்டை அகெயின் எதிர்பார்க்கலாம், அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதே மாதிரி 11,270 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போகும்போது மார்க்கெட்டில் ஒரு சின்ன பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி வரலாம், அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொசிஷனை வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிக லெவலில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11,500, 23.46 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அதை தொடர்ந்து 11,400 எல்லாமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸாக இருக்குது. புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 39 லட்சத்துக்கும் மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதுக்கு அடுத்தது 11,100, 11,200, 11,300 எல்லாமே வந்து அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது பிவோட் லெவல்ஸ் நம்ம பார்த்தோன்னா 11,426 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 பிவோட் லெவல் முதல் சப்போர்ட் 11,369 இருக்குது. அதுக்கு அடுத்து 11,312 இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11,485 முதல் ரெசிஸ்டன்ஸும், 11,544 செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். 29,381 அப்படிங்கிற லெவலில், 29,074 அப்படிங்கிற லெவலில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாகவும், 28,767 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 29,604 அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 29,827 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் 2 எதிர்பார்க்கலாம். ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் கேஸ்ட்ரோலின், கோட்ரேஜ் சிபி, ஹெச்டிஎஃப்சி, ஐடிசி, கால்பால், நேஷனல் அலுமினியம், விகார்ட், ஸ்ரீ சிமெண்ட், பெட்ரோநெட், எல்டி. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டாவில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக 15ஆம் தேதி எண்டில் 5,645 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 4,162 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. பதினாறாயிரத்தி 119 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 11,796 கோடிக்கு சேல் பண்ணி நெட்டாக 4,323 கோடிக்கு மேலே பர்ச்சேஸில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க டிரான்சாக்ஷனை வெள்ளிக்கிழமை எண்டில் முடிவெடுச்சிருக்காங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 4,013 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 6,143 கோடிக்கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட் சேல் வந்து 2,130 கோடிக்கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த மந்தில் அதிகளவு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறது வெள்ளிக்கிழமை தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அகெயின் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து லாங் பில்டப்பில் மொத்தம் 54 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது ஆர்பிஎல் பேங்க், கோல் இண்டியா, என்டிபிசி, கோட்டாக் பேங்க், கெயில், அதுக்கப்புறமா ஐஓசி, ஐசிஐசிஐ பேங்க், எல்என் எல்டி, எஸ்ஆர்எஃப், அதுக்கப்புறமா ஜி
ஜி என்டர்டைன்மெண்ட் இந்த பங்குகள் எல்லாமே லாங் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. 59 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது அரவிந்த், டிசிபி பேங்க், சிஜி பவர், எக்ஸைஇன், காட்ஃப்ரை பிலிப், என்ஐடி டெக், சவுத் பேங்க், என்பிசிசி, சீட் லிமிடெட், பிஎல். இந்த பங்குகள் எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். அதே மாதிரி ஷார்ட் பில்டப்பில் மொத்தம் 49 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் செயில், ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், கேஸ்ட்ரோலின், ஐஜிஎல், கஜா செராமிக், நெஸ்டலின், ஓஎஃப்எஸ், ஹீரோ மோட்டர் கம்பெனி, ஏசிசி. லாங் அன்வைண்டிங்கில் மொத்தம் 38 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கில் இன்ஃபிபீம், பிஇஎம்எல், ஓரியன்ட் பேங்க், எஸ் காட்ஸ், ஜஸ்டயல், டிஎல்எஃப், பிசி ஜுவல்லர், மைண்ட்ரீ, வேர்ல்டாஸ், ஸ்டோரன் பவர் எல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி பல்க் டீல்ஸில் நம்ம நாளைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிக லெவலில் பல்க் டீல்ஸ் நடந்த பங்குகளில் நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், பேட்டா இந்தியா, கேஸ்ட்ரோல் இந்தியா, சிஜி பவர், டிசிபி பேங்க், நாகார்ஜுனா ஆயில், என்பிசிசி, என்ஐடி டெக்னாலஜி, ஆர்பிஎல் பேங்க், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ருச்சி சோயா, ஸ்பென்சஸ் ரீட்டைல், டிடிகே பிரஸ்டிஜி, யூனிடெக் லிமிடெட், எஸ்ஆர்எஃப் லிமிடெட். இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. இந்த பங்குகளை அதிக லெவலில் பல்க் டீல்ஸ் நடந்த, அதாவது அதிக லெவலில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, பை செல் டிரான்சாக்ஷன், அந்த டீட்டெயில் இங்கே இருக்குது. இதை வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் கூட ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நியூஸஸ் இருக்கிற பங்கு டிஹெச்எஃப்எல். ஸோ மிஸ்டர் சந்தோஷ் சர்மா வந்து கரண்ட்டாக சிஎஃப்ஓவாக இருக்கிறவர் வந்து அவருக்கு வந்து ஹெட் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி, ஸோ இது ஒரு நியூ ரோல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கேடியா ஹெல்த் கேர், ஸோ இவங்களுக்கு வந்து இன்றைக்கி நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஜெயப்பிரகாஷ் அசோசியேட்டில் போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் மனோஜ் கார் அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாகவும், சுனில்குமார் சர்மாவை சிஇஓவாகவும், எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் ஃபார் அ ஃபர்தர் டேர்ம் ஆஃப் 3 இயர்ஸுக்கு. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. அடுத்து பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் அத்தானி என்டர்பிரைசஸ், ஐடிபிஐ பேங்க், ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கவனிக்க வேண்டிய, பேன் பண்ணியிருக்கிறதுல கவனிக்க வேண்டிய பங்குகள். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ். ஸோ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இந்த வீக் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க டெய்லி டெய்லி நம்ம வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் நடக்கிற நிறுவனங்கள், 18ஆம் தேதிக்கு சுந்தரம் கிளைண்டான் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 16 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கேவால் கிரண் கிளாத்திங் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஒரு ஸ்டாக்குக்கு 1.40 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 18ஆம் தேதிக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில நியூஸஸாக இருக்குது. அதுக்கடுத்து அதிக லெவலில் அட்டென்ஷன் இருக்கிற ஸ்டாக்ஸில் சென்செக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது ஓஎன்ஜிசி. ஸோ இந்த பங்கு ஹை லெவல் அட்டென்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஓஎன்ஜிசி சிஎன்எக்ஸ் நிஃப்டிலையும் அட்டென்ஷனில் இருக்குது. இந்த பங்கு நாளைக்கு நம்ம இன்ட்ராடேல கவனிக்கலாம். அதே மாதிரி இன்னும் சில நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதிக லெவலில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி வால்யூமே இன்க்ரீஸ் ஆன சில பங்குகள் நம்ம டே பை டே பார்க்கலாம். அதில் நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு அத்தானி டிரான்ஸ்மிஷன், திலீப் பில்கான், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எல்சி இந்தியா. ஸோ இதெல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி வால்யூம் டிக்ரீஸ் ஆன பங்குகள், அதுவும் இங்கே நம்ம பார்க்கலாம். ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகி வால்யூம் இன்க்ரீஸ் ஆன பங்குகள், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகி வால்யூமும் டிக்ரீஸ் ஆன பங்குகள், ப்ரைஸ் ஃப்ளாட்டாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆன பங்குகள். ஸோ இந்த டே எம்என்எம் ஃபினான்ஷியல், நாராயணாஸ், இந்த மாதிரியான பங்குகள் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் கீழே ஆட் பண்ணுறேன், நீங்களும் டே பை டே செக் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகளாக ஓஎன்ஜிசி, அத்தானி டிரான்ஸ்மிஷன், திலீப் பில்கான், இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்ம வந்து பல விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகள், நியூஸஸ் அப்படின்னா இந்த தகவல் நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ காலையில் நம்ம பேசிக்காக குளோபல் மார்க்கெட், குரூடாயிலோட ப்ரைஸ், இந்திய ரூபாயின் மதிப்பு, இதெல்லாம் வச்சு தான் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்பப்போ வர நிகழ்வுகள் எல்லாமே மார்க்கெட் நகர்த்தி கொண்டப்படலாம். ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸுங்களை வச்சு நம்ம ட்ரேடிங்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது குளோபல் வைஸ் குரூடாயிலோட ப்ரைஸு அண்டு பிரெண்ட் ஆயிலோட ப்ரைஸு 58 ரூபா 82 பைசா அப்படிங்கிற லெவலில் முடிவடைந்திருக்கு.
பிரெண்ட் ஆயில் 66.14 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டு யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ, ஸோ இது எல்லாமே நமக்கு நாளைக்கு அப்டேஷன் கிளியராக வந்துடும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து சில சேஞ்சஸ் வரும். யுஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாகவும் யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாகவும் ஏஷியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டும் வந்து ஏஷியன் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டில் அகெயின் ஒரு பாசிட்டிவான லெவல் எதிர்பார்க்கலாம். அகெயின் நியூஸஸ் வால்யூம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி ட்ரெண்டு பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா 11480 அப்படிங்கிற லெவலை தாண்டி போகும்போது நாளைக்கு 11500 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் குளோபல் வைஸில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து டெக்னிக்கல் அந்த இடத்துல ஓவர் பாட் ஏரியாவை கட் பண்ணுச்சு அப்படின்னா அகெயின் நம்ம மார்க்கெட்டும் ஒரு சின்ன ஃபால் எதிர்பார்க்கலாம். 11270 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸ். ஸோ நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம பார்த்த இந்த பேசிக்கான தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் நாளைய மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஐடியா என்ன, ஒப்பீனியன் ஆஃப் திங்கிங் என்ன, நீங்கள் எந்த மாதிரி ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட சஜஷன்ஸையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான தகவல்களுக்கு இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நாளைய டே உங்களுக்கு ஹாப்பியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.